இப்போது அடுத்த அங்கம் வடசென்னை தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் நடத்தி வரும் இந்த இளம் பாரதி மற்றும் பாரதி பனிச்செம்மல் விருது வழங்கும் விழா. முதலில் இளம் பாரதி விருது. பாரதியுடைய புதிய ஆத்திச்சூடியில் 7வது ஆத்திச்சூடியில் எண்ணியது உயர்வு என்று பாரதி சொல்லுவான். இதற்கு ஒரு நல்ல சான்றுதான் நம்முடைய இளம் பாரதி செல்வன் மதுரம் ராஜ்குமார். தன்னுடைய 8ஆம் வயதில் முதல் கவிதை நூல் நல்விதையின் முதல் தளிர் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். 2 உலக சாதனைகளையும் படைத்துள்ளார். அடுத்து இப்போது அனைவருமே பாரதியை பார்த்ததே இல்லை என்று வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பாரதி யார் என்னும் நாடகத்தின் மூலம் நமக்கு பாரதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைக்கவி ரமணன் அவர்களின் மூலம் நாம் பாரதியாரையே தரிசிக்கலாம். இந்த வருடம் வடசென்னை தமிழ்ச்சங்கத்தின் பாரதி பனிச்செம்மல் விருதை பெறுபவர் இசைக்கவி ரமணன் அவர்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்க வருகின்றார் முனைவர் மன்னைக்கா ராஜகோபாலன் அவர்கள். எத்தனையோ கவிஞர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். பாரதிக்கு மட்டும் ஏன் ஊருக்கு ஊர், நாட்டிற்கு நாடு விழா எடுக்கிறார்கள் என்று கேட்டால், பாரதிக்கு பின் தமிழ் எவ்வளவு உயர்வு பெற்றது என்பதை சொல்ல வந்தவன், அதற்கு முன் பாரதிக்கு முன் தமிழ் எப்படி இருந்ததாம், என் ஊருக்கு நிகர் உண்டா, என் வீட்டுக்கு இணை உண்டா, என் தாத்தா வீட்டு தென்னையை போல் தேடி பார்த்தேன் உலகெங்கும் தென்படவில்லை, என் மச்சான் மன்னாரே பெரும்புலவன் என்று சொல்லும் பன்னாடை மனிதர்களின் தோள் மேல் ஏறி பாரதி நீதானே உலகினை முதலில் பார்த்தாய் என்று சொன்னான் கோவை இளஞ்சேரன் என்கிற கவிஞன். இன்றைய விழா ஒரு பெருவிழா. அதிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு வாழ்த்துறை. வாழ்த்துவது என்பதை பற்றி இந்த பள்ளி மாணவர்களிடையே பேசுவதிலே ஒரு கருத்தினை தெரிவிப்பதிலே நான் முனைப்போடு வந்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நம்முடைய தமிழ் சமூகத்திலே வாழ்த்துதல் என்பது தவறான கண்ணோட்டத்திலே இப்பொழுது இருக்கிறது. ஆழ்வார் காலத்திலே இறைவனை வாழ்த்துவதற்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்கன்னு வாழ்த்துறார். யாரு? இறைவன். சங்க இலக்கிய பாடல்ல ஒரு பாடல் வரி என்னன்னா, தனக்கு பிடித்த ஒரு விரும்பிய ஒருவனோடு ஒரு பெண் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். காதல் வயப்பட்டு அம்மா போய் சொல்றா, ஏண்டி உன்னை இவ்வளவு செல்லமாவும் அன்பாவும் பாசமாவும் நேசமாவும் வளர்த்தனே, உனக்கு பிடிச்ச ஒருத்தனோட போய் இருக்கிறியே, அவன்கிட்ட செல்வாக்கும் இல்லை, காசு வளமும் இல்லை, பணவளமும் இல்லை, அவனோட போய் இருக்கிறியேன்னு கேட்கும் போது அவன் சொல்றா, நம் படப்பை, படப்பைன்னா தண்ணீர் இருக்கிற இடம், நம் படப்பை தேன் மயங்கு பாலினும் இனிதே அவர் நாட்டு ஆவும் மாவும் கலக்கிய கழுளி நீரேன்னு பாட்டு. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுனை தண்ணீர் தேனும் பாலும் கலந்த அருமையான தண்ணீரை விட ஆடும் மாடும் கலக்கின தண்ணியாயிருந்தாலும் அவனோட இருக்கும்போது எனக்கு இனிமையாக இருக்குன்னு சொல்கிறேன். இந்த 500 பாடலை எப்படி தொடங்குகிறது இந்த பாடல் வரின்னு கேட்டால், அண்ணாய் வாழி. நீங்கள்லாம் இணையதளத்திலே தேடக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்பதற்காக சொல்கிறேன். பாடல் வரி அண்ணாய் வாழி, அதாவது அம்மா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பாடத் தொடங்குவதாக சங்க இலக்கிய பாடல் சொல்லுது. முதல்ல நான் சொன்னேன் இறைவனை வாழ்த்துதல், அடுத்து சொன்னேன் அம்மாவை வாழ்த்துதல், அடுத்து நம்ம நாட்டினுடைய தேச தந்தையை நாமக்கல் கவிஞர் எப்படி வாழ்த்துறாரு,
வாழ்கனி அம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வருவி மிஞ்சு விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்கவேங்கிற. இது ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி வாழ்த்துதல் மரபு. இன்னும் சொன்னா நம்முடைய சிலப்பதிகாரத்திலே ஒரு வரி வரும், இந்த காவிரி எங்கெல்லாம் நடந்து போகிறதோ அங்கே சமூகம் செழிப்பாக இருக்கும் என்பதற்காக நடந்தாய் வாழி காவேரி என்று பார். இவ்வளவு நான் ஏன் சொல்றேன், தமிழ் சமூகத்துக்கு பிடித்திருக்கிற ஒரு கேடு இப்ப சொல்றான், பேனர் வழியா போஸ்டர் வழியா அல்லது முகநூல் வழியா, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். எவன் சொன்னா வாழ்த்துறதுக்கு வயது வேணும்னு? யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் வாழ்த்தலாம். இன்னும் சொன்னா 93 வயது எலிசபெத் ராணிய 3 வயது குழந்தை போய் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம்னு சொல்லுது. நம்ம தமிழ் சமூகத்தில் வாழ்த்த வயதில்லை, ஏதோ ஒரு ரிதமெட்டிக் வேட பிடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க. நான் வாழ்த்துரை என்று சொன்னவுடன் இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு அவா ஏற்பட்டதனால் இதை சொல்கிறேன். எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய இசைக்கவி அவர்கள், அவரை நீங்கள் வாழ்த்தலாம். அன்பிற்குரிய தம்பி சிறுவனாக இருந்து இத்தனை பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறானே, அந்த சிறு பிள்ளைக்கு உங்களுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கலாம். என்னையும் வாழ்த்தலாம். மரியாதைக்குரிய ஏத்த இளங்கோ அவர்களை வாழ்த்தலாம். வாழ்த்துதல் என்பது மரபு சார்ந்தது, தமிழ் மண்ணுக்கு உரியது, உலகத்துக்குரியது என்பதனை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, காலங்களில் அவன் வசந்தம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக காணொளிகள் வாயிலாக உலகமெங்கும் பிரபலமாக இருக்கின்ற இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு ஒரு விருதினை கொடுத்து பாராட்டுகிறோம். இசைக்கவி ரமணன் அவர்களை உயர்த்துதலின் வாயிலாக, புகழ்ந்து பேசுவதன் வாயிலாக, விருது கொடுப்பதன் வாயிலாக பலரும் இந்த துறைக்கு வரணும், ஆசைப்படணும். அதற்கான உணர்வை உத்வேகத்தை கொடுப்பதுதான் வடசென்னை தமிழ்ச்சங்கத்தார் செய்கின்ற அரிய அற்புதமான பணி. இசைக்கவி ரமணன் அவர்கள் பாராட்டுக்குரியவர், இந்த விருதுக்குரியவர் என்பதனை சொல்லி இன்னும் பல நூறு பல்லாயிரம் மேடைகளிலே ஏறி அவர் நம்முடைய தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்பதை சொல்லி இந்த அருமையான மேடைகளை பேசுவதற்கு ஒரு இனிய வாய்ப்பினை எனக்கு நல்கியிருக்கிற வடசென்னை தமிழ்ச்சங்கத்திற்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி, அடுத்த ஆண்டு இதை போல் பன்மடங்கு சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கின்ற அன்பிற்குரிய பாடகர் பரசு கல்யாண் அவர்கள் மிக அற்புதமான பாடல்களை அவரோடு சேர்ந்து, விஜய் அவர்களோடு சேர்ந்து, அந்த குழுவோடு சேர்ந்து கொடுக்க இருக்கிறார்கள். அதனையும் நீங்கள் ரசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இசைக்கவி ரமணன் அவர்களுக்கும் அன்பிற்குரிய தம்பி சத்யம் அவர்களுக்கும் என்னுடைய மதுரம் ராஜ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் தமிழ் மணவாளன் அவர்களையும் தன்னுடைய வாழ்த்துரையை அளிப்பதற்காக மேடைக்கு அழைக்கின்றேன். உயிர்கள் எல்லாம் தெய்வம் அன்றி பிற ஒன்றில்லை, ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம், பயிலும் உயிர் வகை மட்டும் அன்றி இங்கே பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயில் அளிக்கும் ரவி, மதி, விண்மீன், மேகம், மேலும் இங்கே பல பலவாய் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்கிற மகாகவி பாரதியின் வரிகளோடு அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அரங்கில் பங்கேற்கிற அத்துணை ஆளுமைகளுக்கும் எதிர்காலத்தில் மிக பெரிய ஆளுமைகளாக உருவாக இருக்கிற மாணவிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் அவருடைய தொடக்க உரையிலே ஆகட்டும், இடையே உரையாற்றிய இணைப்புரைகளிலாகட்டும், கருத்தாளர்கள் வைத்த செய்திகளை எல்லாம் ஒரு நாரினை போல கோர்த்து ஒரு அற்புத மாலையை இந்த கருத்தரங்கத்திலே உருவாக்கி நம் தோள்களிலே அணிவித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பாரதியை கொண்டாடுகிற விழா அல்ல பாரதி என்றால் வள்ளுவன் சொல்லுவான், சொல்லுதல் யார்க்கும் எளிதாம் ஆனால் அரிது சொல்லிய வண்ணம் செயல் என்று வள்ளுவன் சொல்லுவான்.
பாரதி என்ன சொன்னான், பாரதி என்ன சொன்னான், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வம் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொன்னான். அதைத்தானே பாரதி சொன்னான், சிங்கப்பூரிலே இருந்து இங்கிருந்து சென்று எட்டு திக்கும் இருக்கிற கலை செல்வங்கள் எல்லாம் அங்கிருந்து நம்முடைய சென்னை மண்ணுக்கே சேர்க்கிற சிங்கப்பூர் எழுத்தாளர்களை கொண்டு வந்து இங்கே பேச வைத்திருப்பதுதான் வடசென்னை தமிழ்ச்சங்கம். பாரதி சொன்ன சொல்லை அவனை கொண்டாடுகிற விதமாக செய்து காட்டியிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். நம்முடைய 2000 ஆண்டுகால தமிழ் இலக்கிய வரலாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றங்களை கண்டு வந்து இருக்கிறது. ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டில் பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் என்கிற இலக்கிய மரபு தோன்றுவதற்கு பாரதி அடித்தளமிட்டான். ஏனென்று சொன்னால் அதுவரை தமிழ் என்பது பண்டிதர்களின் உப்பரிகையிலே இருந்த தமிழை உழைக்கிற மக்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவன் பாரதி. சின்ன சின்ன கன்னிகளாக, சிந்து பாடல்களாக, மிக மிக எளிமையான பாடல்களாக, உணர்வை பாடல் வரிகளிலே கொப்பளித்தவன் பாரதி. உணர்வை மட்டுமல்ல, அவன் அந்த செய்திகளை சொல்லுகிற போதும் மக்களிடத்திலே அந்த செய்திகளை சொல்லுகிற போதும் சத்தியம் இருந்தது. ஏனென்று சொன்னால் ஏன் கொண்டாடுகிறோம், அவன் மிகப்பெரிய நல்ல பாடல்களை எழுதிவிட்டான் என்பதால் கொண்டாடுகிறோமா? இல்லை, அவனை விடவும் மிகச்சிறந்த இலக்கணபூர்வமாக மரபு சார்ந்த பாடல்களை எழுதுகிற கவிஞர்கள் அவன் காலத்திலும் இருந்திருக்க கூடும். ஆனால் எழுத்துக்கும் செயலுக்கும் இடைவெளியிட்ட இல்லாத ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்தான். கவிதை எழுத தெரிந்தவன் கவிஞன் அல்ல. எவன் கவிஞனாக கவித்துவ மனத்தோடு வாழுகிறானோ அவன்தான் கவிஞன். அப்படி வாழ்ந்து காட்டியவன் பாரதி என்பதுதான் நமக்கு பெருமை. அதற்காகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வடசென்னை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் ஏத்தா இளங்கோ அவர்களுக்கும், அவரோடு இதை இணைந்து பணியாற்றுகிற மரியாதைக்குரிய நண்பர் கண்ணன் சேசாத்திரி அவர்களுக்கும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே சொல்லுகிற போது இசைக்கவி ரமணன் அவர்கள் பாரதியின் புகழ் பரப்புகிற எத்தகைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டார்கள். அப்படி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் மனிதன் எப்போதுமே நம்முடைய செயல்பாடு கவனிக்கப்படுகிறதா? எந்த பெரிய படைப்பாளனாக இருந்தாலும், அவன் 100,000 பிரதிகள் விற்கிற படைப்பாளனாக இருந்தாலும், உங்களுடைய இந்த வரி நன்றாக இருக்கிறது என்று ஒரு வாசகன் சொன்னான், அந்த கணம்தான் அந்த எழுத்தாளனுக்கு உன்னதமான கணம். எத்தனை புத்தகம் விற்கிது என்பதல்ல பிரச்சனை. அப்படி பார்க்கிற போது இந்த விருது பெறுவது என்பது மிக அற்புதமான தருணம். இங்கே 2 பேர் விருது பெறுகிறார்கள். மிகப்பெரிய பாரதியின் செயல்பாடுகளை, பாரதியின் கருத்துக்களை, பாரதியின் பாடல்களை, பாரதியின் வாழ்க்கையை, பாரதியையே பாருக்கு காட்டுகிற இசைக்கவி ரமணன் ஒருவர், அவர் விருது பெறுகிறார். முதல் அடியை எடுத்து வைக்கிற குழந்தைக்கும் நாம் கைதட்ட வேண்டும். உலகத்தின் வேகமான மனிதன் உசைன் போல்ட் ஜெயிப்பதற்கும் கைதட்டித்தானாக வேண்டும். எனவே கைதட்டுவோம், விருது பெற்ற இவர்களையும் பாராட்டுவோம். வடசென்னை தமிழ்ச்சங்கத்திற்கு மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி, நண்பர்களே, வணக்கம். வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளு தமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் 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 என்று பாரதியுடைய பாடலோடு இந்த இனிய நிகழ்ச்சியை நாம் துவங்குவோம். முதல் பாடல் 1920ஆம் ஆண்டில் பாரதியார் திருநெல்வேலி பகுதியிலே ரவணசமுத்திரம் என்கின்ற ஊருக்கு சென்று அங்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பாடிய பாடல். உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா என்கின்ற அருமையான பாடல். ஊரெல்லாம் கோயில்கள் வேறு விதமாக இருக்கும் பொழுது யார் தீண்டத்தகாதவர்கள் என்று கருதப்பட்டார்களோ அவர்கள் நிறுவிய கோவிலில் நின்று பாரதியார் பாடிய பாடல்கள் 2. ஒன்று உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, உலகத்து நாயகியே
எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரியம்மா, உன் பாதம் சரண் பூந்தோம். எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, உலகத்து நாயகியே. எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரியம்மா, உன் பாதம் சரண் பூந்தோம். எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, கலகத்தரக்க பலர். எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, கருத்தினுள் புகுந்து விட்டாய். எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, பயனொன்றும் இல்லையடி. எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, பயனொன்றும் இல்லையடி. எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, நிலையெங்கும் காணவில்லை. எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, நிலையெங்கும் காணவில்லை. எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, நின் பாதம் சரண் புகுந்தோம். எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி. மண்ணுண்டு எங்க முத்துமாரியம்மா, எங்க முத்துமாரி, தொல்வெழுக்க சாம்பருண்டு எங்க முத்துமாரியம்மா, எங்க முத்துமாரி, துணி வெளுக்க மண்ணுண்டு எங்க முத்துமாரியம்மா, எங்க முத்துமாரி, தொல்வெழுக்க சாம்பருண்டு எங்க முத்துமாரியம்மா, எங்க முத்துமாரி, மணி வெடுக்க சாணையுண்டு எங்க முத்துமாரியம்மா, எங்க முத்துமாரி, மனம் வெளுக்க வழி இல்லை. எங்க முத்துமாரியம்மா, எங்க முத்துமாரி, பிணிகளுக்கு ஒரு மாற்றுண்டு. எங்க முத்துமாரியம்மா, எங்க முத்துமாரி, பிணிகளுக்கு ஒரு மாற்றுண்டு. எங்க முத்துமாரியம்மா, எங்க முத்துமாரி, பேரமைக்கோர் மாற்று இல்லை. எங்க முத்துமாரி அம்மா, எங்க முத்துமாரி, அணிகளுக்கோர் எல்லை இல்லா. எங்க முத்துமாரி அம்மா, எங்க முத்துமாரி, அணிகளுக்கோர் எல்லை இல்லா. எங்க முத்துமாரி அம்மா, எங்க முத்துமாரி, அடைக்கலம் என்று உனை புகுந்தேன். எங்க முத்துமாரி அம்மா, எங்க முத்துமாரி, 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 எங்க முத்துமாரி அம்மா, எங்க முத்துமாரி. இந்த அருமையான தாலாட்டு பாடல் கண்ணம்மா என் குழந்தை என்கின்ற கவிதையிலே வருகிறது. இந்த பாட்டு எப்படி நிகழ்ந்தது தெரியுமா? அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது, பாரதியார் வீட்டுக்குள்ள நுழைகிறாரு. அப்ப அவருடைய மனைவி செல்லம்மா அவருடைய குழந்தைய திட்டுறாங்க. அது ஏதோ குழந்தை ஏதோ தொந்தரவு செய்தது, அதுக்காக திட்டுறாங்க. திட்டும் போது பாரதியார் கேட்குற, குழந்தையை திட்டாத அப்படிங்கிறாரு. சும்மா உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சும்மா கவிதை எழுதிட்டுருப்பீங்க போயிட்டுருப்பீங்க, இது வளர்க்குற பாடு எனக்கு தானே தெரியும், உங்களால் ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்க முடியுமா இந்த குழந்தையை அப்படின்ட்டு செல்லம்மா புரிஞ்சு தள்ளுறான். இந்த குழந்தையை எங்கிட்ட விடு, நீ போ உள்ள அப்படிங்கிறார். இதை வந்து செல்லம்மா எழுதுகிறார்கள், இல்லைன்னா நமக்கு தெரியாது இந்த வரலாறு. ஒரு 15 நிமிஷம் கழித்து, சரி நம்ம ஏதோ திட்டோம், தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டோம், என்ன நடக்குது பார்க்கலான்ட்டு வெளியில் வராண்டாவுக்கு வந்தால்,
அப்பாவும் குழந்தையுமா ஆடி பாடிட்டு இருக்காங்களா, அந்த பாட்டு தான் சின்னஞ்சிறு கிளியே கண்ணா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரா புகழ்ந்தால் மெனிசிலிருக்குதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தார் மெனிசிலிருக்குதடி, கன்னத்தில் முத்தம் இட்டால் கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளம் தான் கழ்வெறி கொள்ளுதடி, கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளம்தான் கழ்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவினிலோ கண்ணம்மா உன்மதமாகுதடி, உன்னை தழுவினிலோ கண்ணம்மா உன்மதமாகுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா, என் கண்ணின் பாவையன்றோ கண்ணம்மா, என் கண்ணின் பாவையன்றோ கண்ணம்மா, என்னுயிர் நின்னதன்றோ, என்னுயிர் நின்னதன்றோ, என்னுயிர் நின்னதன்றோ. இப்ப உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க குழந்தைங்க கிட்ட, நீ நல்லா படிக்கணும், அப்பா அம்மாட்ட மரியாதையாக இருக்கணும் தானே சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்லலை, நான் புதுசாக உங்களுக்கு ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், சரியா? அதான் பாட்டு.
வாய விட்டு சிரிக்கணும், மனசை விட்டு பாடணும். வாய விட்டு சிரிக்கணும், மனசை விட்டு பாடணும். நோயின் நொடிய விரட்டணும், நிமிந்து வாழ்ந்து காட்டணும். உச்சி வானம் கொட்டும் போது உசுறு நனைஞ்சு போகணும். உச்சி வானம் கொட்டும் போது உசுறு நனைஞ்சு போகணும். ஏமாற நூறு பேரு உலகிலே, அவனை ஏமாத்த பத்தே பேரு காரிலே. சரிதானா? ஏமாற நூறு பேரு உலகிலே, அவனை ஏமாத்த பத்தே பேரு காரிலே. காலிருக்கு நடக்கத்தான், கையிருக்கு உழைக்கத்தான், கடலிருக்கு தாண்டி அங்கே குதிக்கத்தான். காலிருக்கு நடக்கத்தான், கையிருக்கு உழைக்கத்தான், கடலிருக்கு தாண்டி அங்கே குதிக்கத்தான். அந்த கரையில போய் கடலை வறுத்து கொறிக்கத்தான். கொடைய தூக்கி எறியணும், மழையில் நடந்து நனையணும். கொடைய தூக்கி எறியணும், மழையில் நடந்து நனையணும். கொஞ்சம் ஒதுங்கிட்டீய வாங்கி உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கணும். கொஞ்சம் ஒதுங்கிட்டீய வாங்கி உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கணும். அது ஊருக்கெல்லாம் கேட்கணும். வாய விட்டு சிரிக்கணும், மனசை விட்டு பாடணும். நோயின் நொடிய விரட்டணும், நிமிந்து வாழ்ந்து காட்டணும். உச்சி வானம் கொட்டும் போது உசுறு நனைஞ்சு போகணும். எதுவும் நம்ம கையில் இல்லே உண்மைதா, ஆனா எல்லாமே சின்ன மனசுக்குள்ளதா. சரிதானா? எதுவும் நம்ம கையில் இல்லே உண்மைதா, ஆனா எல்லாமே சின்ன மனசுக்குள்ளதா. சின்ன சின்ன கனவுல நெஞ்ச மறைச்சு வைக்கணும், பெரிய நினப்ப தோரணமா போடணும். சின்ன சின்ன கனவுல நெஞ்ச மறைச்சு வைக்கணும், பெரிய நினப்ப தோரணமா போடணும். மொரவாசலிலே பூசணி பூச்சிரிக்கணும், மொரவாசலிலே பூசணி பூச்சிரிக்கணும். மரத்தில் ஏறி தொங்கணும், மாங்கா அடிச்சு திங்கணும். மரத்தில் ஏறி தொங்கணும், மாங்கா அடிச்சு திங்கணும். தோட்டக்காரம் பார்க்க பார்க்க கடிச்சு கடிச்சு காட்டணும். தோட்டக்காரம் பார்க்க பார்க்க கடிச்சு கடிச்சு காட்டணும். அவன் துரத்த துரத்த ஓடணும். வாய விட்டு சிரிக்கணும், மனசை விட்டு பாடணும். நோய் நொடிய விரட்டணும், நிமிந்து வாழ்ந்து காட்டணும். உச்சி வானம் கொட்டும் போது உசுறு நனைஞ்சு போகணும். எல்லாமே பொய்யா இல்லை நிஜம்தானா? இதில் எது வரைக்கும் பொய், எது வரைக்கும் நிஜம்? இதுதான் அவர் எடுத்துக்கொண்ட இந்த பாட்டுக்கான களம். அதில் அவர் சொல்கிறாரு, எது மாயை அப்படின்னு கேட்டால், இது இருக்க இது இல்லைன்னு சொல்றது தப்பு. இது நிலையாக நிற்காது என்று சொல்வது தான் மாயை என்ற சொல்லுக்கு பொருளை தவிர, இது பொய்ன்னு சொல்வது பொருள் அல்ல. எல்லாமே மெய். இருள் என்பதே மிக குறைந்த ஒளி என்பான் பாரதி. உயிரற்ற ஒன்று இந்த உலகத்தின் படைப்பிலேயே கிடையாது என்பான் பாரதி. அம்பிகை போலே நிற்கிறாளே என் மனைவி, இவள் பொய்யா? தங்க கிளிகள் போல் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கின்றனவே என் குழந்தைகள், இவை பொய்யா? நான் அமர்ந்து அசைந்து கொண்டிருக்கும் இந்த ஊஞ்சல் பலகை பொய்யா? என் எண்ணம் பொய்யா? எழுத்தும் பொய்யா? கேட்பான். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த பாடல். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ. சொற்பனந்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ. கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே. நீங்கள் எல்லாம் அற்பமாயங்களோ, உன்னுள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. அற்பமாய
மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. ஞானமும் பொய்தானோ, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ, பல தோற்றமய கங்களோ சொற்பனம் தானோ, பல தோற்றமய கங்களோ. நீங்க பார்த்து பழகின, தினந்தோறும் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்க அம்மாவுடைய முகம், உங்க அப்பாவுடைய முகம் உங்களுக்கு மறந்து போனா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஊருக்கு போறீங்க, அப்பா அம்மா முகம் மறந்து போச்சு. சரி, இப்படி வச்சுக்கோங்க, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போறீங்க, உங்க டீச்சர் பேர் என்னன்னு கேட்குறாங்க, உங்க அம்மா தெரியலையே மறந்து போச்சே, இவ்வளோ வருஷமா படிக்கிற ஸ்கூலில் உன் டீச்சர் பேர் என்னன்னு கேட்டால் தெரியலன்னு எப்படி திணறுவீங்க? உங்களை மறந்து போனால் நீங்கள் கேட்ட பாட்டு உங்களுக்கு மறந்து போச்சுன்னா பரீட்சையான சைஃபர் போட்டுருவாங்க. ஆனால் நேரில் ஒருத்தர் கூட பழகும் பொழுது, நேற்று தானே பாண்டேன் அந்த பாட்டு, ஏன் அதுக்குள்ளே இப்படி மறந்து போகும், மறந்து போச்சு. அதைத்தான் பாரதியார் அப்படியே வாங்கிக்கிறார். வாங்கி கண்ணன் கூட நான் காதல் கொண்டு கண்ணனோட நேசம் கொண்டு இருந்தேன், இன்றைக்கி அந்த கண்ணனுடைய முகம் மறந்து போச்சு. வாழ்ந்ததெல்லாம் நான் கண்ணனோட வாழ்ந்தேன், இன்னைக்கு அவன் முகம் மறந்து போச்சு. அந்த அருமையான பாட்டு, கடவுளுக்காக இயங்குகின்ற ஒரு பாட்டு, இதே தோழனுக்காக தோழிக்காக இயங்குகின்ற பாட்டாகவும் கொள்ளலாம். அதை பரிசு பாட கேட்போம். ஆசை முகம் மறந்து போச்சேதை யாரிடம் சொல்வேனடி தோழி, ஆசை முகம் மறந்து போச்சேதை யாரிடம் சொல்வேனடி தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் முகம் மறந்து போச்சே,
ஆசை முகம் மறந்து போச்சேதை யாரிடம் சொல்வேன் அடித்தோழி. கண்ணன் தெரியுதோரு தோற்றம் அதில் கண்ணன் அழகு முழுதில்லை. கண்ணில் தெரியுதோரு தோற்றம் கண்ணன் முழகு முழுதில்லை. நன்னு முகவடிவு கண்ணில் அந்த நல்ல மலர் சிரிப்பை காணோ. ஆசை முகம் மறந்து போச்சே, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடித்தோழி. கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்தும் பயனுண்டோ? கண்ணன் முகம் மறந்து போனால் கண்கள் இருந்தும் பயனுண்டோ? வண்ண படமும் இல்லை கண்டாயினி வாழும் வழி என்னடி தோழி? வண்ண படமும் இல்லை கண்டாயினி வாழும் வழி என்னடி தோழி? ஆசை முகம் மறந்து போச்சே, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடித்தோ? ஆசை முகம் மறந்து போச்சேதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்மணி குழந்தைகள் ஒவ்வொருவரும் நல்ல நூறாண்டுகள் மிக மிக இனிமையாக வண்ணக் கனவுகள் உங்கள் கண்முதிர் கண்ணெதிரே பலிக்கும்படியாக பராசக்தியவர்களால் வாழ வேண்டும். இந்த நாட்டுக்கு நீங்கள் மேன்மை தர வேண்டும். யார் பார்த்தாலும் இந்த பொண்ணா, இது இந்தியாவில் பிறந்த பொண்ணுப்பா, இது தமிழ்நாட்டில் பிறந்த பொண்ணுமான்னு எல்லாரும் கொண்டாடும். அந்த அளவுக்கு உங்கள் சாதனைகள் அமைய வேண்டும். இது சாதனை செய்க பராசக்தி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். உங்களுடைய வளமான கரவலியால் பரசு கல்யாண் அவர்களுக்கும் விஜய்சங்கர் அவர்களுக்கும் பிரதீப் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துதலை நன்றியையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை வடசென்னை தமிழகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு செல்வகுமாரி அவர்களுக்கு என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன்.